ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அமுது யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொத்தமல்லி சட்னி சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட மாடி தோட்டத்தில் கொத்தமல்லி கீரை நான் விதைச்சிருந்தேன், அதை அறுவடை பண்ணி வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நான் கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறேன். அதில் வந்து கொத்தமல்லி சட்னி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், அப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு ஒரு பல் சின்ன சின்ன பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டுமே போடணும். கொஞ்சம் போல் புளி, அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை. இவ்வளோதாங்க நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வாணலி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றாமல் அந்த உளுந்தை மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க தனியாக. வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய், ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இதுக்கு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து புளி, நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகா, வரமிளகா அது ரெண்டையும் முதல்ல எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் நிறம் மாறின பிறகு நம்மளோட கட் பண்ணி வச்சிருக்க கீரை எடுத்து அதில் போட்டுருங்க. கொஞ்சம் சுருளை வதங்கின பிறகு 2 to 3 செகண்ட்ஸ்லேயே இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருங்க. வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. இது ஆறிட்டு இருக்க அதே டைமில் நீங்கள் அந்த உளுந்து வறுத்து வச்சுருந்தீங்க இல்லையா, அதை மிக்சியில் கொஞ்சம் நல்லா பொடியாக்கிடுங்க. பவுடர் மாதிரி ஆன உடனே அது கூட தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. தேங்காய் போட்டு ரெண்டு சுத்த சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா அரைச்சி தனியாக எடுத்துருங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, கீரை பூண்டு இஞ்சி எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொத்தமல்லி சட்னி தயார். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசைக்கு, கீ ரோஸ்ட்டுக்கு, பட்டர் ரோஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து கொத்தமல்லி சட்னி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.